அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட கருமாண்டி சிறுவாலயம் பேரூராட்சி, பெருந்துறை பேரூராட்சி, ஈரோடு, சேலம், திருப்பூர், கோவை ஆகிய இடைப்பட்ட பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக பெருந்துறை பேரூராட்சி, கருமாண்டி சிறுவாலயம் பேரூராட்சி இரண்டுக்கும் இடையில் சுமார் 60,000 மேற்பட்ட மக்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டையும் இதற்கு இடையில் குறுக்கு சாலை, ஈரோடு டு குன்னத்தூர் செல்லும் ஒரே குறுக்கு சாலை மட்டும்தான் உள்ளது. 18 வார்டுகள் கருமாண்டி சிறுவாலயம் பேரூராட்சியிலும், 15 வார்டுகள் பெருந்துறை பேரூராட்சியிலும் உள்ளது. எனவே இதை பெருந்துறை நகராட்சியாக மாற்றித்தர இந்த அரசு ஆவணம் செய்யுமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் உங்களுக்கு மாணவர் பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது நடைபெற்ற நகராட்சி தேர்தலில், மாநகராட்சி தேர்தலில் அருகில் இருக்கிற பகுதிகளை இணைத்து பல இடங்களிலே மாநகராட்சியை விரிவுபடுத்தி இருக்கிறோம், நகராட்சியும் விரிவுபடுத்தி இருக்கிறோம். இப்போது நீங்கள் சொல்கிற பகுதி 60,000 மக்கள் தொகை இருக்கிற காரணத்தால் அதை இணைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஆனால் இப்போது தேர்தல் நடைபெற்று பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் தலைவர்கள், பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். அது முடிகிற காலத்தில் தான் அதை செய்ய முடியும். எனவே அப்படி முடிகிற காலத்தில் அதை அதோடு இணைத்து செய்கிற பெரிய ஒரு நகராட்சியாக உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உறுப்பினர் அம்மன் கே.